ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்டாகிக்கோங்க. ஓகே, எப்போவுமே நம்ம வந்து ஹால் தான் டெக்கரேட் பண்ணுவோம் வீட்டில். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கிச்சனை டெக்கரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, அதுக்கு இந்த மாதிரி பெரிய கார்ட்போர்டு ஒன்று எடுத்துக்கிறேன். அதில் வந்து சும்மா ஒரு ட்ரா பண்ணுறேன். இது வந்து ஒரு ஷேப் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் வரையணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நம்மளோட இன்னோவேட்டிவ் தான் இந்த மாதிரி. இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன். அதில் வந்து ரேட்டு 370 ரூபா அப்படின்னு போட்டிருந்துச்சு. சரி, அதை நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கார்ட்போர்ட் ஷீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஓகே, அவ்வளோ ஒரு பீஸ் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அந்தளவு இல்லைனாலும் அந்த அளவுடைய மெத்தடில் நம்ம வந்து பண்ண முடியும். அந்த மாதிரி தான் நான் இப்போ வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வரைஞ்சி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கு மேலே தான் நம்ம வந்து அந்த ஃபோம் ஷீட் வச்சு டெக்கர் பண்ண போகிறோம். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு கலர் பண்ணுறதுக்காக ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட்டையும் ஒரு ப்ரௌன் கலர் பெயிண்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அந்த உட்டன் ஃபினிஷ் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ரெண்டு கலரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்டில் ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. நான் அந்த ஒயிட் கலர் கொஞ்சம் கலந்தது எதுக்காகனா, ரொம்ப வந்து டார்க்காக இருக்கும் இல்லையா அந்த ப்ரௌன் கலரு, அதுக்காக கொஞ்சம் ஒயிட் கலர் சேர்த்து வந்து அடிச்சிருக்கேன். கொஞ்சமாக வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க, நிறைய இல்லாமல் சும்மா லைட்டாக தண்ணியில் வந்து அந்த ப்ரஷ்ஷை டிப் பண்ணிவிட்டு நீங்கள் அடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. ஒரு உட்டன் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக அடிச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக அடித்தாச்சு. அடிச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து காய வச்சுருங்க. ஓகே, அடுத்து வந்து நம்ம இந்த ஃபோம் ஷீட்டில் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன் போல இருக்குது, அதுக்கப்புறம் ஆன் பண்ண மறந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ரெண்டு ஸ்பூன்ஸ் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதை ரெண்டுத்தையும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரே மாதிரி இல்லாமல் வேறு வேறு மாதிரி ஸ்பூன்ஸ் வரைஞ்சிருக்கேன். நான் வந்து வரைகிறதுக்கு முன்னாடியே வந்து வீடியோவை ஆன் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் போல இருக்குது. அதனால அதுக்கப்புறம் தான் செக் பண்ணேன். சரி, அதனால் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ரெண்டு பீஸ் வந்து அரைஞ்சி கட் பண்ணியாச்சு வேறு வேறு மாதிரி. அடுத்து இன்னும் கொஞ்சம் ஃபோம் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த சப்பாத்தி உருட்டுற கட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் மாடலாக வரைகிறேன்ற பேரில் ஏதோ மாதிரி வரைஞ்சிருக்கேன். இது வந்து பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு. இப்போ நான் அதை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரெண்டு சைடும் அந்த கைப்பிடி இருக்கும்ல, அதுதான் வரைஞ்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் டிசைனாக வரையலாம்னு சொல்லிட்டு வரைஞ்சேன். ஓகே, இப்போ வந்து வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எதுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வச்சு வரைஞ்சிட்ருக்கேன்னா, கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா ஆல்ரெடி ஃபோம் ஷீட் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் கட் பண்ணிட்டேன் இல்லையா, அதனால் வந்து பத்தலை. அதுக்காக நான் இப்படி இந்த ஷேப்பில் வச்சு வரைஞ்சிருக்கேன், அந்த லென்த்துக்காக. ஓகே, இப்போ வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இது பார்க்குறதுக்கு வந்து லாஸ்ட்டாக கட் பண்ணிட்ட பிறகு அந்த சப்பாத்தி உருட்டுற கட்டை மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள் எனக்கு. ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். நான் அந்த ஃபினிஷுக்கு தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு ஃபோம் ஷீட் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் ஃபோம் ஷீட் இருக்கும்ல, அதுதான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் என்ன எழுதுறேன்னா, மாம்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஓகே, பென்சிலில் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ நான் எழுதிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். மாம்ஸ் கிச்சன் சொல்லிட்டு சின்ன சின்ன ஸ்பெல்லிங்ஸ் எழுதியிருக்கேன். இதை அப்படியே தனித்தனி லெட்டர்ஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் தனித்தனி லெட்டர்ஸாக வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, மாம்ஸ் கிச்சன் சொல்லிட்டு அடுத்து இந்த உருட்டுற கட்டை ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து குக் வித் லவ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பென்சில் எழுதிக்கலாம், ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடக்கூடாதுல, அதனால் பென்சில் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிடி மார்க்கெட்டில் அதுக்கு மேலே ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து இது எழுதிட்டேன். இப்போ கூட எனக்கு வந்து அவ்வளோவா கொஞ்சம் சின்னதாக தான் தெரிஞ்சிச்சு, அதனால் லெட்டர்ஸ் கொஞ்சம் பெருசாக தெரியணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் தடிமனாக பெருசாக இருக்கும்ல அந்த மார்க்கெட் யூஸ் பண்ணி அதுக்கு மேலேயே வந்து இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஓகே, அடுத்ததாக கலர் பேப்பரில் ரெட் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் குட்டியாக அந்த மாதிரி ஹார்ட் வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த லாஸ்ட்டாக குக் வித் லவ்னு எழுதணும்ல, அந்த லாஸ்ட்டாக லவ்வில் இருக்கிற அந்த ஓலை வந்து இந்த மாதிரி குட்டியாக ஒட்டிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமே நான் வந்து அவுட்லைன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதே சிடி மார்க்கர் எடுத்து இதுக்கு ஃபுல்லாக மேலே அந்த குக் வித் லவ்னு எழுதணும்ல, அதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து அப்படியே ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஓகே, எப்போவுமே வந்து நம்ம எழுதும் போது லாஸ்ட்டாக ஒரு ஃபினிஷிங்கில் அவுட்லைன் கொடுத்தா இன்னும் அழகாக இருக்கும், பெர்ஃபெக்டாக வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, இதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டோம்ல, அந்த ஃபினிஷிங் இருந்துச்சு, அதுக்காக தான். ஓகே, அடுத்து வந்து நம்ம இந்த கார்ட்போர்டு காய வச்சுருந்தோம்ல, அதில் வந்து இப்படி மேலே ரெண்டு சைட்லேயும் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. சின்னதாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அடுத்து என்னென்னா, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் இந்த கார்ட்போர்ட் மேலே இப்படி மாற்றி மாற்றி ஒட்டுறது தான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஸ்பூன் மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இப்படி ஒட்டிக்கிறேன். ஓகே, நான் இந்த கிராஃப்ட் ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணியே ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு ஹார்ட் க்ளூலாம் எதுவும் தேவைப்படாது, சிம்பிளாகவே பண்ணிடலாம்.
இப்போ வந்து ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா அந்த ஸ்பூனுக்கு மேலே இந்த மாம் அப்படின்னு வச்சுருக்கோம்ல, அதை மட்டும் ஒட்டலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அதனால் தனித்தனி லெட்டர்ஸாக எடுத்து அதுக்கு அந்த லெட்டர்ஸ்லேயும் சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு பக்கத்து பக்கத்தில் ஒட்டிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் அது பக்கத்து பக்கத்தில் ஒட்டிக்கிறேன். இப்போ அந்த எஸ்யூ சேர்த்து ஒட்டிக்கோங்க. அதுக்கு மாம் ஒட்டியாச்சு, அடுத்தது பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த எஸ்யூ சேர்த்து ஒட்டியாச்சு. அடுத்து அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் கட் பண்ணி வச்சிருந்தாலும் அதை இப்படி திருப்பின மாதிரி ஒட்டிக்கோங்க. அந்த ஸ்பூன் வந்து அந்த பக்கமாக இருக்கிற மாதிரியும் இந்த ஸ்பூன் இந்த பக்கமாக இருக்கிற மாதிரியும் மாற்றி மாற்றி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து கிவ்அவே போய்கிட்டு இருக்கு, தெரியாதவங்க அந்த கிவ்அவே வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே, சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து மேலே மாம்ஸ் ஒட்டியாச்சு, அடுத்து வந்து கிச்சன் கீழே ஒட்டியாச்சு, அடுத்து வந்து அந்த சப்பாத்தி உருட்டுற மாதிரி ஒரு கட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னால அதை எடுத்து அந்த கீழே பெருசாக ஒரு இடத்துல அந்த இடத்துல வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்குமே இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அப்படி வச்சு ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா அந்த ரெண்டு ஹோல்ஸ் போட சொன்னாலே அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி சணல் கயிறு இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி கயிறு இல்லை அப்படின்னா சாட்டன் ரிப்பன் போட்டுக்கலாம், அது வந்து உள்ளன் த்ரெட்டு கூட போட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். ரெண்டாக போடுங்க. ஓகே, ரெண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ஒரே கயிறாக இல்லாமல் டபுள் லேயர் வர்ற மாதிரி அந்த கயிறை பார்த்து இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு சைடு இன்சர்ட் பண்ணிவிட்டு கயிறு இழுத்துட்டு இன்னொரு சைடு இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ டபுளாக வர்ற மாதிரி பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு அந்த இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல, அதை வந்து இப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. பின்னாடி இருக்கிற சைடு வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டபுளாக வரும். ரெண்டாக வரும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு லுக்காக. அதுக்காக தான் இப்போது முடிச்சு போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணிட்டேன். இப்போ அவ்வளோதான், கயிறு வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணுறதா தான் நீங்கள் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து அடுத்து நான் பண்ணுறது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ஒரு ரெண்டு ஃப்ளவர் எடுத்து ஊட்டியிருக்கேன். அடுத்து வந்து ஸ்மைலி பொம்மையில் ஒன்று, அதே எல்லோ கலரில் இருந்துச்சு. இதுக்கு அது ரொம்ப நாளாக சும்மா தான் இருந்துட்டு இருந்துச்சு, அது மேட்சிங்காக இருக்குன்றனால அதை எடுத்து இதுக்கு கீழே ஒட்டிக்கிறேன். ஓகே, இது வந்து நான் இந்த மாதிரி டபுள் சி டேப் போட்டு ஒட்டுறேன். நீங்கள் வந்து ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டிங்கனாலும் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், டபுள் சி டேப் போட்டினாலும் இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போ வந்து அதை ஒட்டியிருக்கேன். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் தான். ஓகே, நம்ம அந்த ஃபோம் ஷீட் வச்சு செஞ்சுருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபோம் ஷீட் இல்லைனா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, கார்ட்போர்ட்லேயே நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கலர் பண்ணி கூட பண்ணலாம். ப்ளைன் ஃபோம் ஷீட் இல்லை அப்படின்னா சொல்கிறேன். எப்போவுமே நம்ம வந்து ஹால் தான் டெக்கரேட் பண்ணிகிட்டே இருப்போம், அந்த ஹாலில் இருக்கிற அந்த வால் டெக்கரேஷன் தான் பண்ணிகிட்டே இருப்போம். கொஞ்சம் வித்தியாசமாக வந்து நம்ம கிச்சனுக்காக இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதை இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் உங்கள் கிச்சனில் மாட்டி வச்சுக்கோங்க. குட்டீஸாக இருந்தீங்க அப்படின்னா செஞ்சு உங்கள் அம்மா கிட்டே கொடுங்க, ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஆக்சுவலி நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன், அவங்க வந்து இந்த மரப்பலகை மரத்துலலாம் வச்சு செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு இந்த மாதிரி கார்ட்போர்ட்லேயே ரெடி பண்ணி பார்த்துருக்கோம். இது வந்து வாலில் மாட்டிட்ட பிறகு இப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் உங்களோட கிச்சனோட வாலில் மாட்டி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம்.